ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஒவ்வொன்றிலையும் என்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அத்திப்பழத்தை வந்து நம்ம தினசரி நம்ம உணவோட சேர்த்துக்கொள்ளும் போது ஜீரண பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துது. நம்ம உணவை ஜீரணிக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை வந்து வேர்வை மூலமாக வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த அத்திப்பழம் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. நம்ம ஈரல் நுரையீரலில் இருக்கக்கூடிய தடுப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுகளை நீக்கி அதுகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு அத்திப்பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. ஆணிக்கால் வந்தவங்களுக்கு ஆணிக்காலை குணப்படுத்துறதுக்கு அத்திப்பழம் உதவிகரமாக இருக்குது. ஆணிக்கால் வராமல் இருக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது. நம்ம காலில் விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புண்ணுகள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு அத்திப்பழம் ரொம்ப உதவியாக இருக்குது. வாய் நாற்றம், தலைமுடி நீளமாக வளர்கிறதுக்கு, கருமையாக வளர்கிறதுக்கு வந்து அத்திப்பழம் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. நம்ம உடலில் ரத்த உற்பத்தி வந்து அதிகரிக்கிறதுக்கும் மலச்சிக்கலை வந்து போக்குறதுக்கும், நாள்பட்ட மலச்சிக்கல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தினமும் அத்திப்பழத்தை வந்து நைட்டு வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு தினமும் ஒரு அஞ்சு பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா அந்த நாள்பட்ட மலச்சிக்கலை கூட வந்து நம்ம குணப்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அத்திப்பழம் வந்து ரொம்பவே முக்கியமானது. அத்திப்பழத்தை வந்து நம்ம வினிகரில் ஊற வச்சு நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா நம்ம போதை பழக்கத்தினாலேயோ அல்லது வேறு ஏதாவது வியாதிகள்னாலேயோ நம்ம கல்லீரல் வீக்கம் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த வீக்கத்தை வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. சிறுநீர் பையில் ஏதாவது புண்ணு இருந்தாலோ சிறுநீர் பையில் கல் தோன்றாமல் தடுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழம் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. ஆஸ்துமா உள்ளவர்கள் தினசரி அத்திப்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். வலிப்பு நோய் இருக்கிறவங்களும் அத்திப்பழத்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வலிப்பு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. உடலில் வந்து பார்த்திங்கன்னா உளைச்சல், வலி, சோர்வு, அசதி, இழைப்பு இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வரவங்க எல்லாருமே இந்த அத்திப்பழத்தை தினசரி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து அவங்க விடுபடுறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அத்திப்பழத்தை தேனில் கலந்து நம்ம சாப்பிடும்போது மூல பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து குணப்படுத்தி அந்த பிரச்சனைகளின் மேலும் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. குழந்தை பெற்ற தாய்மார்கள் வந்து தங்கள் எடையை குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கிறது இந்த அத்திப்பழம். பெருங்குடலில் வந்து ரொம்ப நாளாக இறுகி வெளியேற முடியாமல் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து இலகுவாக்கி அதை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் தேவையில்லாத கழிவுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையுமே நம்ம வேர்வை மூலமாக நம்ம உடலை விட்டு வெளியேற்றுது. நம்ம உடலுக்கு வரக்கூடிய வெண்குஷ்டம், வெண்புள்ளிகளை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த அத்திப்பழம் ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த அத்திப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன், சுகர், கால்சியம், பொட்டாசியம், அயன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பழங்களில் இருக்கிறத விடவும் இதில் 4 மடங்கு அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் இதில் இருக்கிறதுனால இந்த அத்திப்பழத்தை வந்து நம்ம தினசரி நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக நிறைய வந்து நம்ம உடலுக்கான ஆரோக்கியங்கள் நிறையா இருக்குது. அத்திமர இலைகளை வந்து நம்ம காய வச்சு பவுடராக்கி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலில் பித்தத்தினால் ஏற்படக்கூடிய பல நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அத்திமர இலைகளை வந்து நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு தினசரி நம்ம வாய் கொப்பளிக்கிறதன் மூலமாக பல், ஈர், அதுக்கப்புறம் அந்த ஈர்களில் வரக்கூடிய சீல் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து சரியாயிரும். நம்ம வாய் துர்நாற்றம் அடிக்காமல் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த அத்திப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது நண்பர்களே. இந்த அத்திப்பழத்தை நம்மளுடைய நியூட்ரிஷன் ஃபுட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. நன்றி.